ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 பற்றி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படின்றது மொத்தம் வந்து 4 ஆக்ட் போட்டிருப்பாங்க சார்ட்டர் ஆக்ட் சீரீஸில். ஒன்று பார்த்தோன்னா வந்து 20 இயர்ஸ் ஆஃப் கேப்பில் போடப்பட்டிருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1793 பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த 1793 சார்ட்டர் ஆக்ட் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு அண்ட் தென் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1813 இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சப்ஹெட்டிங்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட், இதுக்காக தான் வந்து பிரிட்டிஷ் முக்கியமாக இங்கே வந்தாங்க. ட்ரேடில் பார்த்தோன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வரக்குள்ள ஒரு ட்ரேட் மோனோபோலி ரைட்ஸோடு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரேட் மோனோபோலின்றது பார்த்தோன்னா வந்து 1793 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு கொடுக்குறதா வந்து அதில் சொல்லப்பட்டிருந்திருக்கும். ஸோ பை சார்ட்டர் ஆக்ட் 1813 படி என்னென்னா வந்து இந்த ட்ரேட் மோனோபோலி வந்து ரத்து செஞ்சுருப்பாங்க. ஸோ நோ மோர் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றதுக்கு ஒரு ட்ரேட் மோனோபோலி, ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு பிரிட்டிஷ் மெர்ச்சண்ட்டாக இருந்தாலும் இங்கே இந்தியாவுக்கு வந்து வர்த்தகம் பண்ண முடியும் அப்படின்றது இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 வந்து ஒரு விண்டோ, ஒரு டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம் மற்ற பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்ஸ்க்கு. பட் இதில் ஒரு ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஒன்று வந்து டீ, இன்னொன்று ட்ரேட் வித் சைனா. இது ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டில் மோனோபோலி அப்படின்றது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே தான் இருக்குது. மற்ற ட்ரேட்ஸ்க்கு இந்தியாவில் டீயை தவிர்த்து மீதி ட்ரேடுக்கு வந்து பிரிட்டிஷ்லேருந்து எந்த ஒரு மெர்ச்சண்ட்டும் இங்கே வந்து வர்த்தகம் பண்ண முடியும். அண்ட் தென் செகண்ட் என்னென்னா வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே இருந்த டெரிட்டரிஸ், இது எல்லாத்துக்குமே வந்து யார் வந்து ஒரு சாவரின் ஹோல்டர், இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ் க்ரான் தான் வந்து இது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே இருக்க டெரிட்டரிஸ்க்கு, டெரிட்டரிக்கு ஒரு சாவரின் ரைட் பிரிட்டிஷ் க்ரானுக்கு தான் உண்டு அப்படின்றதையும் இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா வந்து எஜுகேஷன். ஃபார் த ஃபஸ்ட் டைம் பிரிட்டிஷ் வந்து இந்தியா பீப்புளை எஜுகேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 தான் வழங்கப்பட்டிருந்திருக்கும். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்க ஒரு எஜுகேஷனை பற்றியும் பேசுவாங்க. இந்த எஜுகேஷன்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற இந்தியன் டெரிட்டரிஸ் அண்ட் அதில் இருக்கிற பீப்புள் இவங்க எல்லோரையும் வந்து இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனில் இவங்களை ட்ரைன் பண்ணும், எஜுகேட் பண்ணும் அப்படின்றதுக்கான ப்ரொவிஷனை இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் என்னென்னா வந்து ரிலிஜியன் மேட்டரில் கிறிஸ்டியன் மிஷனரிஸை அலோவ் பண்ணது, இவங்க இங்கே வந்து இங்கே இருக்க பீப்புளை என்லைட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரீடம், கிறிஸ்டியன் மிஷனரிக்கான ஃப்ரீடம் இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 வழங்கியிருக்கும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து லோக்கல் கவர்மெண்ட்டை ஒரு டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியும் அவங்களுக்கு வழங்கியிருக்கும். ஸோ டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்கேஸ் ஒரு பர்சன் டேக்ஸ் பே பண்ணலை அப்படின்னா அதை பனிஷ் பண்ணுறதுக்கான அதிகாரமும் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வழங்கியிருக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து இந்தியன் பாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்த வீடியோவில் சார்ட்டர் ஆக்ட் 1833 பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.